हलो फ्रेंड्स वेलकम टू अवर चैनल इदु उंगा प्लैटिनम फिनिक्स इनिकी नम्मा पाक्क पोरुदु एन्नन्ना उंगा कंप्यूटर इल्ला लैपटॉप उंगा लैपटॉपियुम நம்மளோட மொபைல் ஆண்ட்ராய்டு மொபைலையும் எப்படி மிரர் கேஸ்டிங் அதாவது உங்கள் ஃபோனில் இருக்க டிஸ்பிளேவை உங்கள் கம்ப்யூட்டரில் வர வைக்கிறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு செட்டிங்ஸில் கனெக்ட் என்ற ஆப்ஷனுக்குள்ளே போங்க. போயிட்ட பிறகு ப்ரொஜெக்டிங் திஸ் பிசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போயிட்டோடனே அங்கே வந்து நான் செட்டிங்ஸ்லாம் மாற்றி வச்சுருக்கேன், அவைலபிள் எவ்ரிவேர் அதை வச்சுக்கணும். அப்புறம் கீழே வந்து ஃபஸ்ட் டைம் ஓன்லி அதை கிளிக் பண்ணிக்குவாங்க. அப்புறம் வந்து பின்னில் வந்து நெவர் குத்துவாங்க. லாஸ்ட்டாக அந்த பாப்பப்பை வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் வந்து பேக் வந்துடுங்க. அப்புறம் திரும்ப செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு ஒரு வாட்டி உங்களோட ப்ளூடூத் வந்து எனேபிளாக இருக்கா அப்படின்றத வந்து நல்லா செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒய்ஃபை வந்து ஆன் பண்ணுங்கள். உங்கள் மொபைலில் வந்து உங்களோட ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிட்டு உங்கள் பிசியில் வந்து ஒய்ஃபை ஆன் பண்ணுங்கள். அது கனெக்ட் ஆக வந்து கொஞ்சம் நேரம் ஆகும். ரீஃப்ரெஷ் கொடுத்து திரும்ப ஆன் பண்ணிங்கன்னா உங்கள் ஹாட்ஸ்பாட் வந்து உங்கள் பிசியில் வந்து காட்டும். உங்கள் ஹாட்ஸ்பாட்டோட நேம் உங்கள் பிசியில் காட்டினவுடனே நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணி கனெக்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஹாட்ஸ்பாட் நேம் வந்து பிசியில் வந்து விசிபிள் ஆகிடுச்சு. நீங்கள் அதை வந்து கனெக்ட் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், கனெக்ட் ஆகிடும். இப்போ வந்து திரும்ப செட்டிங்ஸில் கனெக்ட்ன்ற ஆப்ஷனுக்கு போயிட்டு அதை அப்படியே சர்ச்சிலே அப்படியே விட்டுருங்க. விட்டு இப்போ வந்து உங்களோட மொபைலுக்கு வந்து நீங்கள் மூவ் ஆகணும். உங்கள் மொபைலை கையில் எடுத்து அதில் வந்து எங்கே மிரர் கேஸ்ட்டு இல்லை கேஸ்டிங் க்ரீன் கேஸ்டிங் ஸ்க்ரீன் மிரரிங் அந்த மாதிரி ஆப்ஷன் வந்துருக்கும், இல்லை வெறுமா கேஸ்ட் மட்டும் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த கேஸ்டிங் இந்த ஆப்ஷனை வந்து எங்கே இருக்குதுன்னு வந்து தேடணும். தேடி பாருங்கள். மோஸ்ட்லி அந்த ஆப்ஷனை வந்து மோர் வயர்லெஸ் டிவைசஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் செட்டிங்ஸில், அதுக்குள்ளே தான் அந்த ஆப்ஷன் இருக்கும். இப்போ வாங்க மொபைலுக்குள்ளே போயிட்டு அந்த ஆப்ஷனை எப்படி பார்க்குதுன்னு போய் பார்ப்போம். இப்போ உங்கள் மொபைலை கையில் எடுத்துகிட்டு செட்டிங்ஸ்குள்ளே போய் பாருங்கள். செட்டிங்ஸ்குள்ளே போனவுடனே அதர் ஒயர்லெஸ் கனெக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது காட்டாது. இப்போ ஒய்ஃபை போயிட்டு எனேபிள் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் கேஸ்ட் வந்து காட்டும். ஸ்க்ரீன் கேஸ்ட் ஆன் பண்ணிங்கன்னா உங்கள் பிசி வந்து நேம் காட்டிடும். இப்போ வந்து லெனோவோன்னு காட்டுதா, அதுதான் நம்ம பிசி நேமு, அதை கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணிட்டு இப்போ உங்கள் பிசியை பாருங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் மொபைலோட அந்த லெனோவோன்னு கிளிக் பண்ணிங்கள, உடனே இதில் வந்து அக்செப்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிசி வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டும். அதை வந்து ஓகே கொடுத்து கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம பிசியும் நம்ம மொபைலும் வந்து கனெக்ட் ஆகிடும். இப்போ நம்ம மொபைலோட டிஸ்பிளே வந்து அப்படியே நம்ம பிசியோட டிஸ்பிளேவாக மாறிடும். நம்ம மொபைலோட டிஸ்பிளே பிசியில் வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். இப்போ வந்து நீங்கள் வந்து இதில் வந்து கேமராவை கூட ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களோட இதுக்கு வந்து ஒய்ஃபை மட்டும் போதும், உங்களோட நெட்ஒர்க் எதுவுமே தேவையில்லை. இன்டர்நெட் டேட்டா சுத்தமாக தேவையில்லை. இதில் வந்து உங்கள் கேமரா உங்கள் கேலரி எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும். உங்கள் டிஸ்பிளேயில் என்ன காட்டுதோ அது அப்படியே ஒய்ஃபை மூலமாக உங்கள் பிசி இல்லை லேப்டாப்பில் வந்து அப்படியே டிஸ்பிளே ஆகும். அடுத்து வந்து உங்கள் கேலரியில் இருக்க ஃபோட்டோ அதெல்லாம் கூட நீங்கள் வியூ பண்ணி ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வீடியோ இப்போ பப்ஜி அது மாதிரி விளையாடும் போது உங்கள் பிசியோடு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக விளையாடுறதுக்கு நல்லா ஜாலியாக இருக்கும். இந்த மாதிரி உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷனில் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோவுக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல அதை பேஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் அடுத்த மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். உங்கள் சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ காய்ஸ். அது உங்களை வந்து புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிற வரைக்கும் நான் உங்கள் பிளாட்டினம் ஃபீனிக்ஸ்.
வீடியோ அப்படியே முடிச்சா நல்லா இருக்காது. நம்ம காலையில் வளர்க்குவோம் பல்லு, மறக்காமல் அமைக்கிடுங்க சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல்லு.